உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய பாதாம் பிசினோட நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாதாம் பிசினை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடல் எடையுமே ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கும். இயற்கை நமக்கு அளித்த அற்புதமான மருந்து பாதாம் பிசின். பொதுவாக உடலுக்கு விட்டமின் சத்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு மினரல்ஸ் எனப்படும் தாதுக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாதாம் பிசினில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மேக்னீஷியம், சோடியம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, கால்சியம் மற்றும் இரும்பு போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்குங்க. உடல் சூடு போன்ற பிரச்சனையை தணிப்பதற்கு பாதாம் பிசின் பெரிதும் பயன்படுங்க. உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று தாங்க வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து குணமாக்க 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு வேளையுமே வந்து பாதாம் பிசினை முதல் நாள் இரவே ஊற வைத்து காலையில் எழுந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. நம்ம தொடர்ந்து 1-5 நாளுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலே வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து குணமாக்கும். பாதாம் பிசினை வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு, உடல் சூட்டு பிரச்சனைக்கு நம்ம பயன்படுத்தலாம். உடல் எடையை அதிகரிக்க இதை நம்ம எப்படி செஞ்சு குடிக்கணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல் நாள் இரவே பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினை 3 பிசின் அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது முதல் நாள் இரவே நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா காலையில் எழுந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். இந்த ஊற வைத்த பாதாம் பிசினை நம்ம சாப்பிட்றதுனால அசிடிட்டி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை வந்து சரி செய்யுங்க. இப்போ வாங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இதை நம்ம எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்லான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பிசினை சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம் பிசினை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்த முடியாது. முதல் நாள் இரவே 1-8 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா பசும்பால் சேர்த்துக்கிறேன். பசும்பாலை நல்லா திக்காக காய வச்சு இது கூட நான் சேர்த்துருக்கேங்க. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காவோட வாசனை உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க. இப்போது ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க்கோட சுவைக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேன், நாட்டு சர்க்கரை, பனைவெல்லம் இந்த 3 நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பட் ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்தாதீங்க. ஒயிட் சுகர் பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாதுங்க. இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை, உடல் சூடு, நிறைய பேருக்கு வந்து பாடி ஹீட் இருக்கும். ஸோ அதுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனையை சரி செய்யும், ஆசிடிட்டி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையுமே சரி செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதில் ஆல் இன் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். நீங்களும் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.